தவிர்த்துவிட்டு யார் பேச வேண்டுமென்றாலும் நாங்கள் எங்கள் கதவுகள் திறந்திருக்கின்றன. வாங்க, டெல்லியில் வந்து பேசுங்க, இல்லை மணிப்பூரில் பேசுங்க. நான் அமைச்சர் குழுவை அனுப்புகிறேன், உள்துறை அமைச்சர் அனுப்புகிறேன். நானே உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு தயார். தயவுசெய்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் நினைவில் கொள்ளுங்க, சுதந்திரம் பிறந்த அந்த ஒரு வாரம் மதக்கலவரங்கள் வெடித்தன. மதக்கலவரங்கள் வெடிக்கும் போது நேரு வந்து மதக்கலவரங்கள் நடந்த இடத்துக்கு சென்று மதக்கலவரக்காரங்களை பார்த்து கண்டித்தார், அமைதியாக இருக்கணும்னு சொன்னார். போர்க்களத்திலிருந்து இது போர் இல்லை, ஆனால் கலவர களத்திலிருந்து பிரதமர் விலகி இருப்பது, அமைதியாக இருப்பது, மௌனமாக இருப்பது தான் எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது, அது காவல்துறை சொல்லணும். ஆனால் மல்யுத்த வீரர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, 30 நாட்களாக அங்கே போராட்டம் நடக்குது, யாராவது போய் சந்திக்கணுமில்ல அவங்கள, உள்துறை அமைச்சரோ விளையாட்டுத்துறை அமைச்சரோ பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒரு அதிகாரியோ போய் சந்தித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை விசாரித்துக்கிட்டு இருக்கு, விசாரித்த பிறகு நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம், குற்றம் பூர்வாங்கமாக இருக்குதுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, வாங்க பேசுங்கன்னு பேசணுமில்ல. 30 நாட்களுக்கு அவங்கள உதாசீனப்படுத்திட்டு 30வது நாள் அவங்களையெல்லாம் குண்டு கட்டையாக வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதுங்கிறதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை வெளிநாட்டிலையும் கண்டிக்கிறாங்க, உள்நாட்டிலையும் கண்டிக்கிறாங்க. இன்னும் கண்டனத்துக்குரிய நடவடிக்கை என்பதை மக்கள் உணர வேண்டும். எனக்கு வேடிக்கை என்னென்னா, மல்யுத்த வீரர்களை விட பயில்வான்களாக போலீஸ்காரங்க இருக்காங்க. மல்யுத்த வீரர்களோடு மல்யுத்தம் செய்கிறாங்களான்னு எனக்கு தொலைக்காட்சியை பார்த்த பிறகு தெரியுது. என்ன பழக்கம் அதெல்லாம்? இது ஜனநாயக நாடு, போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, தர்ணா செய்வதற்கு உரிமை இருக்கிறது. தர்ணாவை எப்படி முடிச்சு வைக்கணும் என்பதற்கு ஒரு நாகரீக முறைகள் இருக்கின்றன. தர்ணாவை முடிச்சு வைக்கிற முறையா எனக்கு படலையே அது. பாருங்க, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? 79வது ஷரத்தில், ஆர்டிகல் 79ல என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றம் என்பது ஜனாதிபதி மற்றும் 2 அவைகளை கொண்டது. கவனமாக படிங்க, நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது. 2 அவைகளின் உறுப்பினர்களுக்கு அழைப்பு வருது, எனக்கு கூட அழைப்பு வந்துச்சு. 2 அவைகளில் ஏறத்தாழ 760-770 உறுப்பினர்கள் இருக்காங்க, எனக்கெல்லாம் அழைப்பு இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு ஏன் அழைப்பு இல்லை? அவரும் தானே குடியரசுத் தலைவர் பேரும் தானே இருக்குது அங்கே அரசியல் சாசனத்தின் 79வது பிரிவில். அவருக்கு ஒரு அழைப்பு அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அவர் வந்திருக்கணுமா இல்லையா விழாவுக்கு? அவர் வந்திருந்தால் அவர் தான் திறந்திருக்கணும். அவர் திறக்கலை என்பது ஒரு பக்கம், அவருக்கு அழைப்பே இல்லையே. ஏன் அவருக்கு அழைப்பு இல்லை? ஆகவே தான் 20 எதிர்கட்சிகள், காங்கிரஸ் கட்சி உட்பட, இது தவறான முன்னுதாரணம், தவறான நடைமுறைன்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சைகள் எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போனது ஒரு காரணத்துக்காக, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. இன்னைக்கு 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகினன்னு நல்ல செய்தி வந்திருக்கு. அடுத்தது இன்னும் 2-3 மாதத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கப்போகுது. அதுக்கு அவங்க ஜப்பான் முதலீட்டாளர்கள் வருவாங்க, மற்ற நாட்டு முதலீடுகளும் வருவாங்க.
அதுதான் மக்களுக்கு தேவையான செய்தியை ஒழிய தேவையில்லாத சர்ச்சைகளை எல்லாம் மக்கள் பொருட்படுத்துவது கிடையாது, அதையெல்லாம் ஒதுக்குவாங்க. அதிமுக அரசு இருக்கும்போது முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கலையா? அவங்க எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த கணக்கை சொல்ல சொல்லுங்க. இவங்க வந்திருக்காங்க, கணக்கு கேட்டால் கணக்கு கொடுப்பாங்க. தொழிலமைச்சரை கேளுங்க, கணக்கு கொடுப்பாங்க. நீங்க ஆட்சி காலத்துல கணக்கு கொடுத்துட்டு இவங்க கணக்கு கேட்கணும். சட்டம் ஒழுங்கு கெடல கள்ளச்சாராயம் காரணமாக பரிதாபமாக சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை, அது முதலமைச்சர் மறுக்கலை. காவல்துறையுடைய கடமை, அதை காவல்துறை தலைவர் மறுக்கலை. இன்னும் கடுமையாக, இன்னும் மும்முரமாக கள்ளச்சாராயத்தை ஒடுக்குவதற்கு காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நானும் கோருகிறேன். அதுக்காக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே குலைந்து போணுச்செல்லாம் மிகைப்படுத்த வேண்டும். அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்வது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சோதனைகள் எல்லாம் பெரும்பகுதி, எல்லாம் சொல்ல மாட்டேன், பெரும்பகுதி இந்த சோதனைகள்லாம் ஜோடிக்கப்பட்ட சோதனைகள். சில சோதனைகள் உண்மையாக இருக்கலாம், உண்மையை கொண்டு வரலாம். முடியட்டும், சோதனை முடியட்டும். பாருங்க, மணல் கொள்ளை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. மணல் கொள்ளைக்காரர்களை நீங்க ஊடகங்கள் அம்பலப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியாதா இந்த பகுதியில் யார் மணல் கொள்ளை செய்கிறாங்கன்னு? உங்களுக்கு தெரியாதா மணல் கொள்ளைக்காரர்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்க? ஆக அதை தடுக்க முயற்சி செய்கிற அதிகாரிகளை தாக்குவது என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதை தாக்கியவர்கள் மீது கடுமையான வழக்குகள் தொடர்ந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்று தர வேண்டும். போதும் போதும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.